வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது தி ஆர்ட் பிரச்சனை குறைய நான் உங்கள் விராஜ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பீட்டாஸ் அண்ட் நார்மலான பீட்டாஸ் பற்றின சில இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க கைஸ், நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட பீட்டாஸோட நேச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ஸோ பீட்டாஸ் நேச்சரில் எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டையிலையோ குளத்துலையோ வளரும். அண்ட் கொஞ்சம் டர்ட்டியான வாட்டரில் தாங்க இஸ் எப்பவுமே இருக்கும். என்னோடய பீட்டா டேங்கை நான் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெரிய ஸ்டோன்ஸ் வச்சுட்டு ஒரு அழகான பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட பீட்டா ஃபிஷ்ஷை நீங்கள் வச்சாலே போதும், ரொம்பவே ஹாப்பி ஆகிடும். ஸோ என்னோடய பீட்டா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று நான் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்காக, இன்னும் கொஞ்சம் தான் நெஸ்ட்டு கட்டுது, அவ்வளோவா நெஸ்ட்டு வந்து கட்ட ஆரம்பிக்கலை, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற டெக்கரேட்டிவ் ஐடியாஸை உங்களோட பீட்டா ஃபிஷ் டேங்க்கில் நீங்கள் ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு மேல் பீட்டா ஃபிஷ், அதாவது 30 ருபீஸ்க்கு கிடைக்கிற லோக்கல் ஹாஃப் மூன் அப்படின்னு சொல்லலாம். நான் இதை ஃபிஷ்ஷை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிட்டே காமிக்கிறேன். அதோட உடம்புல இருக்க கலரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த பீட்டா ஃபிஷ் வந்து ட்ரெயின் பண்ண பீட்டா ஃபிஷ், ஓகேங்களா. நான் ஃபிங்கர் வச்சோடனே வந்து எகிரி குதிக்கும் பாருங்கள், இப்போ ஜம்ப் பண்ணும், சொன்ன மாதிரியே ஜம்ப் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த பீட்டா ஃபிஷ் வந்து ட்ரெயின் பண்ணது, எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பீட்டா ஃபிஷ். எந்த விதமான ஃபைட் போனாலும் ஃபஸ்ட்டு இது தாங்க ஜெயிக்கும், எந்த பீட்டா ஃபிஷ்ஷுமே வந்து ஜெயிக்க விடாது, வால் பிஞ்சாலும் கவலையே படாது. இதை வந்து நான் 25 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ரேட் கம்மி, இது ரியலான ரேட் எனக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாக்ஸர் பீட்டா பிளக்கார்ட், ஓகேங்களா. அப்போ பிளக்கார்ட் பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். பிளக்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபைட்டிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா அதோட பாடி வந்து ரொம்பவே திக்காக இருக்கும் அண்ட் டெய்ல் வந்து ஷார்ட்டாக இருக்கும். பிளக்கார்ட்லேயே வந்து ஹாஃப் மூன் கூட இருக்குது, பட் அது ஃபைட்டுக்கு அவ்வளோ வருமானு தெரியாது. இது ஃப்ளாரிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஏன்